இதோ இனிஸ் கலாட்டாசின் இன்றைய தேடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்யூட்டாக நம்ம வந்து மினியேச்சர் குக்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மம்மியும் ஆண்டியும் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயுமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்டோரில் பண்ண போகிறோம். ஏன் இன்டோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து வெளியே கொஞ்சம் லைட்டாக வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ அதனால் உள்ளேயே வந்து அங்கே அந்த அழகாக கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்கோம், செடியெலாம் வச்சு. ஸோ செட்டப் எப்படிக்குன்னு பார்த்துட்டு என்ன டிஷ் அப்படிங்கிறது நாங்கள் போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வானலை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கடலப்பருப்பை இதில் போட்டு வறுக்க போகிறோம். கடலப்பருப்பு வந்து கொஞ்சமாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஷேட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ இது ஆறத்துக்காக நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே வானலில் வந்து உளுந்து இருக்கு இல்லையா, நம்ம அதை போட்டு வந்து வறுக்க போகிறோம். உளுந்தும் அதே மாதிரி தான், லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஷேட் மாறினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைட்டாக வந்து கலர் மாறியிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கீழே வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எள்ளு தான் போட்டு வறுக்க போகிறோம். எள்ளு உள்ளே போட்டோடனே அப்படியே வெடிச்சு வெடிச்சு மேலே வந்தது. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து செம அழகாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் உடனே எடுத்து வர ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டோம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் வந்து காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இதையுமே எடுத்து வர ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி ஊற்றுறதுக்கான ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுதான் எங்களுடைய மினியேச்சர் இட்லி குண்டா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அழகாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு, இதில் வந்து ஊற்றும் போது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதை வந்து வெந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இட்லி ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் லைட்டாக வந்து மேலே வந்து நெய் தடவி வச்சுருக்கோம். ஸோ நெய் தடவிட்டு நம்மளோட இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த குட்டி குட்டி மினியேச்சர் இட்லி பிளேட்ஸில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ வந்து இட்லி ஊற்றியாச்சு, நம்ம வந்து மூடி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி நாங்கள் வந்து நிறைய இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைக்கும் போது இது கூட வந்து உப்பும் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்லி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்லியும் சூப்பராக வந்து பார்த்தா வெந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மினி இட்லியை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். எடுக்கும்போது நாங்கள் நினச்சதை விட செமையாக வந்து பார்த்தா வந்துருந்துச்சு. நாங்கள் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்மூத்தாக வந்து பார்த்தா வந்துருச்சு ஈஸியாகவே. பொடி போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து நெய் தான் ஊற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அழகாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டிங் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பொடி இட்லி தான். ஸோ பார்க்குறதுக்கே அப்படியே செம யம்மியாக அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ எப்படா சாப்பிடுவோன்ருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நாங்களே அந்த வீட்லேயே பொடியும் மேக் பண்ணோம். கண்டிப்பாக எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.